ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என் பையன் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போன அடம் முடித்தான். இப்போ வந்து பீச்சு வந்து கொஞ்சம் தூரம், அதனால் இப்போ பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற எரிப்புறக்கரைக்கு தான் இப்போ கூட்டி போயிட்டுருக்குறேன். இந்த ரோட்டில் தான் போகணும். இப்போ தான் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அப்படி போவோம். எங்கள் ஊர் இயற்கை அழகையும் ரசிங்க. பொதுவாக எங்கள் ஊரில் வந்து அதிகமாக தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதை விட இப்போ அதிகமாக தெரிகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவேல மரங்கள் தான். கருவேல மரமெல்லாம் ஒழிச்சிட்டேங்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊரில் ஒரு மரம் கூட வெட்டின மாதிரி தெரியல. ஏதோ வீட்டுக்கு இந்த ஏழைகள் விறகு எரிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று ரெண்டு மரம் வெட்டினா தான் உண்டு போல். எங்கிட்டு பார்த்தாலும் கருவேல மரம் தான் இருக்குது. இருந்த தென்னை மரமெல்லாம் கடந்த கஜா புயல்லே போயிடுச்சு. இந்த வருஷம் இப்போ தான் இது ரோடு போடுறதுக்காக இந்த இடத்துல எல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க. என்ன இதாக ஆகலை, வேலை நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அதராம்பட்டினம் டு ஏரிப்புறக்கரை ரோடு. இதுதான் அது. முதல்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அப்புறம் அதையும் உடைச்சிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து தார் சாலை போடுறாங்க. ஏன்னா இது ஒரு மெயினான ரோடு, அதாவது மீன்பிடி துறைமுகம் வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கேருந்து அடிக்கடி வந்து அங்கேருந்து மீன் இதெல்லாம் லோடு ஏற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த ரோடு மெயினாக போடுறாங்க. இது வழியில் வந்து ஒரு கேட் ஒன்று இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஊர்லேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, அதையும் ஒரு நாளைக்கு விளாக்கு போடுறேன் கண்டிப்பாக. அது ஒரு டூராக தான் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் ஊருக்கு ட்ரெயின் விட்டுருக்குறாங்க, அது ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு. ஸோ அதை பற்றியும் ஒரு விளாக்கு பார்ப்போம். இது வந்து ஏறிப்புற கிராமம் வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறனால வீடியோ வந்து நான் பீச்சில் போய் போடுறேன். பீச்சுன்னு சொன்னோடனே ரொம்ப கற்பனைலாம் பண்ணிட வேணாம். இது வந்து முன்னாடி பீச்சாக இருந்தது தான். பீச்சுனா அந்தளவு இல்லை, ஒரு சுமாராக ஒரு எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து சாயந்தர நேரத்தில் வந்து இருந்துட்டு பொழுது போய்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அதில் நிறையா வந்து மணல் அந்த மாதிரி நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் சேறு இதாக போயிடுச்சு. இது வந்து வாய்க்காங்க. இதுதான் வந்து கடல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள அந்த போட்டு, அங்கே சேராக இருக்கிறதுனால அங்கே போட்டை போட்டு இதெல்லாம் வலையை கழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்காலில் தான் போட்டை இழுத்துட்டு வருவாங்க. வந்து இந்த மாதிரி சைடில் வலையெல்லாம் அவங்கவுங்க இதுக்கு ஒரு ஒரு வலை இருக்கும், அதெல்லாம் பற்றி வச்சுருப்பாங்க. எந்த சீசனில் எந்த வலை ஏற்றணுமோ அந்த வலையை ஏற்றிக்கிட்டு கடலுக்கு போவாங்க. ஸோ இப்போ வந்து காலைல போயிட்டு வந்துட்டாங்க. இது வந்து இப்போது ஏதோ கீச்சா முச்சா வலை அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து எல்லா மீனும் பிடிக்கலாமா, சும்மா ரேண்டமாக எல்லா மீனும் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதுக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஊர் மக்கள் வந்து இறால் வலைக்கு தான் போவாங்க. இறால்னா அந்த எஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய சைஸ் இறால், அந்த எக்ஸ்போர்ட் இறால்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இறால் வலைக்கு தான் போவாங்க. இப்போ வந்து சீசன் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், உட்காந்து கழிச்சிட்டு இருக்கிறாங்க போட்டில். இங்கே வந்து பிடிக்கிற இறால் மீன் எல்லாமே வந்து மார்க்கெட் இருக்குது. எங்கள் ஊர் மார்க்கெட்டு, அதெல்லாம் பண்ண மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே வந்து ஒரு ஒரு போட்டுக்கு வந்து அங்கே உள்ள வியாபாரிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் இவங்க வந்து ஏலம் போடணும், அதாவது மீன் விற்கணும். மீன் வராலோ எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் விற்கணும். அவங்க வந்து கமிஷன் பேசிஸில் வந்து அதை விற்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இங்கே பிடிக்கிறதெல்லாம் அங்கே வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. கொஞ்சம் சில்லற மீன் அந்த மாதிரி அவங்களுக்கு 1-2 மீன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்க கறிக்கு எடுத்துக்கிடுவாங்க. அப்படியும் இல்லை, சில இது வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு அந்த மாதிரி, இல்லைனா வந்து மார்க்கெட்டில் விற்காது அந்த மீன் அப்படிங்கிற தெரிகிறதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே வந்து கருவாட்டுக்கு போட்டுருவாங்க. அதுவும் வந்து கருவாட்டு திடலும் இருக்குது இங்கேயே. அங்கேயே வந்து ஒரு 2-3 வியாபாரிங்க இருக்காங்க, கருவாட்டு வியாபாரி. அவங்க வாங்கி அங்கனுக்குள்ளேயே வந்து அந்த மீனெல்லாம் வந்து கிழித்து உப்பு வச்சு அப்படியே காய வச்சு கருவாடாக்கி அதை வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இது ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குங்க. மற்றபடி ஏரியா வந்து சூப்பரான ஏரியா தான். இங்கே வந்து அலையாத்தி காடுகள்லாம் நிறையா இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த காடுகள்லாம் இல்லாததுனால தான் கஜா புயல் கூட ஊருக்குள்ளே, அதாவது எங்கள் ஏரியா பக்கத்து வந்துச்சுன்னு கூட சொல்கிறாங்க. இதாங்க எங்கள் ஏரியா கடற்கரை, ரொம்பவே சேர்த்து பகுதி தான். ஆமாம், சேராக தான் இருக்குது. அதான் இங்கே இறங்க முடியாது, ரொம்ப தூரம் போகணும். கொஞ்சம் அங்கிட்டு புதுப்பட்டினு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கேஸ், மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனால் அங்கே நிற்கிறது வந்து சரியில்லை. இதோட கிளம்புவோம். ஸோ
இன்னொரு வீடியோ வந்து புதுப்பட்டணத்தில் போய் சூப்பரான ஒரு பீச் ஒன்று இருக்குங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். சி யூ, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.